அன்பு சொந்தங்களுக்கு அறிவாந்த வணக்கம் கூட நான் உங்களை மிலேஜ் ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா விண்டி அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன வகையான ஆப்னு கேட்டிங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டிங் ஆப்பு தான் ஸோ அதோடய இன்டர்ஃபேஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் அந்த ஆப் இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆப்பில் இப்போ நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா விண்டு டேரக்ஷனை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இதில் விண்டு டேரக்ஷன் மட்டும் இல்லை இல்லை பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ நம்ம ஏன் யூஸ் பண்ணோம் இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரேடார் அண்ட் சேட்டலைட் இது வந்து வெதர் ரேடார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எதுக்குன்னு தெரில இதோட டேட்டாஸும் எனக்கு புரியல ஸோ அடுத்த ஆப்ஷன் போகலாம் சேட்டலைட் சேட்டலைட்டாக நமக்கு எல்லாம் தெரியும் சேட்டலைட்டு கூகுள் மேப்ஸ் மாதிரி சேட்டலைட் யூஸ் தான் ஸோ இதில் உங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ளூ பேசிக்கலி ப்ளூனால் என்னென்னா ஷீ எல்லாமே ப்ளூவாக தெரியும் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே க்ரீனாக தெரியும் ஸோ நல்ல நமக்கு என்ன ஆகுனா க்ளவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த எல்லாம் பேஸ்டாக அந்த அந்த வாட்டர் கண்டுட்டை பொறுத்து கலர் மாறும் நமக்கு சொல்லுவான கருமேகம் மேகம் அந்த மாதிரி ஸோ கருமேகம்னா அந்த இதை வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து அதாவது வாட்டர் வந்து அக்கோமினேட் ஆகிருக்கும் ஸோ அதே மாதிரி அக்கோமினேட் ஆனால் அது கருப்பாக இருக்கும் மற்றபடி வெள்ளையாக இருந்துச்சுன்னா அங்கே வாட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து அவ்வளோவா இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விசிபிள் கொடுத்துருக்காங்க விசிபிள் லைட் வச்சு அதை பேஸ் பண்ணிவிட்றது மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபாரெட் ஸோ இந்த மாதிரி இந்த சேட்டலைட்டுங்கிற ஃபீச்சர்ஸில் இவங்க இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே இதை ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழ பார்த்தீங்கன்னா டுவல் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஸோ இந்த மாதிரி மூணு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டூ ஹவர்ஸ் கொடுத்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் அந்த மூமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த டூ ஹவர்ஸில் எப்படி க்ளவுட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த டூ ஹவர்ஸ் வியூ இப்போ உங்களுக்கு க்ளியர் ஒரு அனிமேஷன் மாதிரி சிம்பிளாக சொன்னால் ஒரு அனிமேஷன் இப்போ இதை பாஸ் பண்ணுறேன் டுவெல் ஹவர்ஸ் ப்ளே பண்ணுறேன் அதாவது இப்போ கரண்ட் டைம்லேருந்து டுவெல் ஹவர்ஸ்க்கு இந்த ஸ்னாரியோ அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இந்த கிளவுடு எடுத்துக்கலாம் இந்த க்ளவுடு எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி இல்லை உங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டுவெல் ஹவர்ஸில் அந்த சைக்ளோன் அந்த புரேவி அல்லது கிரேவி எதோ ஒன்று அது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதோடய ஃப்ளோ பாத் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போயிருக்கு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ நியூஸ் சேனலில் இதை போட்டு நம்ம சாவடிக்கிறாங்க அதுக்கு நம்ம டைரெக்டாகவே நம்ம ஃபோன்லேயே ஒரு பார்த்து போயிடலாம் ஓகே இந்த ஆப்ஷன் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ விண்டு பேசிக்கலி நமக்கு என்னென்னு தெரியும் விண்டோட ஸ்பீட் எப்படி இருக்குது எந்த டைரெக்ஷன்லேருந்து வீசுது அப்படிம்பாங்க ஸோ ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா அது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு உங்களுடைய டைரக்ஷன்லாம் சொல்லிக்கலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம எங்கேயாவது க்ளிக் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டில் இருக்க டேட்டாவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே ஃபோ இது வந்து சாம்சங் டெக்ஸில் வந்து நான் உங்களுக்கு எடுத்து பண்ணிக்கிட்டேன் ஏன்னா ஃபோனில் அப்படினா ஒரு போர்ட்ரேட் வீடியோ மாதிரி தான் வரும் ஸோ அதனால் சாம்சங் டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வீடியோவாக அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நமக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஏரியாவில் கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி எவ்வளவு அப்போ எந்த டைரெக்ஷனில் காற்று வீசுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கோழிக்கோடு பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் பிறகு ஹவரில் வெஸ்ட்லேருந்து வருது ஸோ அதே இது இப்போ நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி இங்கே போயிட்டோம்னா நார்த்துலேருந்து டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் விண்டு வீசுது இதே சைக்ளோனில் போய் தூ நிப்பாட்டிட்டோன்னா சிக்ஸ்டி நியர்லி சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து விண்ட் ஸ்பீடு இருக்குது விண்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின் அண்ட் தண்டர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது ரெயின் அகமலேஷன் ஸோ இந்த ரெயின் அக்கமலேஷன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் அதாவது எவ்வளோ தூரம் மழை பெய்யும் அந்தந்த ஏரியாவில் அப்படின்னா புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அப்படின்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால் இருக்கும் இதே நேராக சென்னைக்கு போயிட்டோம்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழை இருக்கும் அப்படியே நம்ம மதுரை பக்கம் வந்தோம்னா நியர்லி பதினேழு சென்டிமீட்டர் கிட்டே மழை இருக்கும் இதே நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலிங்கிட்டலாம் போயிட்டோம்னா ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது மழை எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் அது இதே தண்டர்ஸ்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இடி விழுகிறது எங்கே பயங்கரமாக இடிவிலிக்குது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம் அப்புறம் டெம்பரேச்சர் நமக்கு நார்மலாக தெரியும் எங்கெங்கே ஏதோ டிகிரி டெம்பரேச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடிஷ்னலாக வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா டியூ பாயிண்ட் இருக்குது டியூ பாயிண்ட்னா எங்கே யூஸ் பண்ணலான்னா நம்ம அந்த ஏர் கூலர் வச்சுருந்திங்கன்னா யூஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து டியூ பாயிண்ட்னா என்னன்னு தெரியும் ஏர் கண்டிஷனர் வச்சவங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை அதே மாதிரி ஹியூமிடிட்டி நார்மலாகவே நம்ம சைடு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஹியூமிடிட்டி டேட்டா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்லாம் பார்த்துக்கலாம் அப்படியே க்ளவுட்ஸ் ஹை க்ளவுடு மீடியம் லோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஃபாக் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விசிபிலிட்டி தான் விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஏன்னால் இப்போ நமக்கு வந்து சைக்ளோன் சின்னோரியனால நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்கும் கொஞ்சம் பனி விழுகிற மாதிரி இருக்கும் அதனால இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி பார்த்திங்கனா வெறும் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் அதே கொஞ்சம் கேரளா பக்கம் வண்டி எனக்கு விட்டிங்கன்னா முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே விசிபிளாக இருக்குது பட் நம்ம ஊரில் நேராக வண்டி எந்த பக்கம் விட்டிங்கன்னா பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் விசிபிலிட்டி இருக்குது ஸோ இதை விசிபிலிட்டி ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அதுவும் நைட் நேரத்தில் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க வேவ்ஸ் வேவ்ஸ் பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக கவலைப்பட போகிற ஏன்னா நம்ம கடலுக்கெலாம் போக இல்லை ஸோ மீனவர்கள் அதாவது ட்ராவல் பண்ணுறவங்க நேவி இவங்களுக்கெல்லாம் அது யூஸ் ஆகும் அதாவது சீ லெவல் ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைக்ளோனால் த்ரீ பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் வரைக்கும் வேவ்ஸ் வந்து போகும் இதே நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் இப்போ நம்ம ராமநாதபுரத்துலாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட் நைன் மீட்டர் ரைஸ் ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டேட்டா அது வேவ் பற்றி தான் நமக்கு பெருசாக அது யூஸ் ஆக போகிறது இல்லை அதே மாதிரி சீட் டெம்பரேச்சர் பேசிக்கலி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் ஸோ ஆவரேஜ் அந்த டுவெண்ட்டி எயிட் ஆவரேஜ் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஏர் குவாலிட்டி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏர் குவாலிட்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா நாக்ஸ் எமிஷன் எமிஷன் பொல்யூஷன் எல்லாம் இந்த ஏரியாவில் வந்துடும் அப்புறம் பார்ட்ஸ் பெர் மில்லியன் டூ பாயிண்ட் ஃபைவ் இது இதிலேயே ஒஸ்ட்டு நம்ம கூட பரவாயில்ல கேரளாவில் அதிகமாக இருக்கா ஆச்சரியமாக இருக்குது ஓகே இந்த மாதிரி டேட்டாஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் எஸ்ஓ டூ சாக்ஸ் எமிஷன் நாக்ஸு சாக்ஸு இண்டஸ்ட்ரி அதிகமாக இருந்தால் இதெல்லாம் எமிஷன் அதிகமாக இருக்கும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஓ டூ கான்சன்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அது திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை சென்னை கூட பரவாயில்லை தப்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிஓ டூ கான்சன்ட்ரேஷன் அப்புறம் டஸ்ட்டு மாஸ்க் ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் குவாலிட்டி அப்படிங்கிற மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாஸ்க் யூஸ் பண்ணலாம் ஏன்னா கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை ஜென்ரலாக ஏர் பொல்யூஷனுக்கும் நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் மொதல் மாஸ்க் வந்துச்சு இப்போ தான் கொரோனாவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறம் ப்ரெஷர் நம்ம ப்ரெஷரை பற்றி பெருசாக ஒன்றும் பேச போகிறது இல்லை வெதர் வார்னிங்ஸ் ஜென்ரலாக நம்ம எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் லேயர்ஸ் இருக்குது ஸோ மோர் லேயர்ஸ்னா உங்களுக்கு வேறு என்னென்ன வேணுமோ நீங்கள் இதிலே என்னபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம் இல்லை இது ரொம்ப அதிகமாக இருக்குது நான் குறைக்கணும் இதில் டிசேபிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பில் இருக்க மெயின் ஃபியூச்சர்ஸ் ஸோ இது ஏன் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணலாம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ தான் இதிலே பெய்டு மெம்பர்ஷிப் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸாக தேவைப்படுதுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் பேசிக் இதுவே போதும் இதுவே மோர் தென் சஃபிஷியன்ட் ஸோ இந்த ஆப் எனக்கு பிடிச்சதே இந்த விண்டு தான் நல்லா கலர் கலராக சூப்பராக இருக்குது பார்க்கவேவும் அவ்வளோதான் இந்த அந்த ஆப் இது ஒரு வெதர் ரிப்போர்ட் ஆப் தான் பெரிய விஷயம்லாம் இல்லை ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்து கன்ஃபியூஷனாக இருப்பதெல்லாம் டைரெக்டாக ஒரு பத்து செகண்ட் இருந்தால் போதும் மழை எங்கெங்கே இருக்குது காற்று எவ்வளோ வேகமாக அடிக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நீங்கள் இந்த ஆப்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் ஒரு மஸ்ட் ஹேவ் ஒன்றுன்னு சொல்லலாம் முக்கியமாக அது ஃப்ரீ ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கம்மியாக சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அன்பால் இணைவும் அறிவால் உயர்வும் நன்றிகள் பல